அல்லாஹ்வுக்கு ரப் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது மூன்று முக்கிய கருத்துக்களை அது உள்ளடக்குகின்றது. அல் ஹாலிக் படைத்தவன், அர் ராசிக் உணவளிப்பவன், அல் முதப்பிர் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகிப்பவன். اقرأ باسم ربك الذي خلق. ஓதுவீராக நபியே, படைத்த உம் இறைவனின் திருப்பெயரை கொண்டு. மக்கத்து குரேஷிகளுக்கு அல்லாஹ் முதல் வகையிலேயே யார் உங்களை படைத்தானோ அவன்தான் உங்களை பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்று தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் குரேஷிகள் படைத்தவன் அல்லாஹ் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் பரிபாலிக்கக்கூடியது தங்களது தெய்வங்கள் என்றும் நிர்வாக விஷயங்களை குலத்தலைவர்களே முடிவெடுக்க வேண்டும் என்றனர். இதையே அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நிராகரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கொள்கையையே முன்னிறுத்தினார்கள். அதுதான் தௌஹீத் என்ற கொள்கை. அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற தௌஹீதுல் உலூஹியாவையும், அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப தான் நாம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற தௌஹீதுர் ருபூபியாவையும் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அல்லாஹ்தான் உணவளிக்கின்றான், உருவாக்கின்றான், அவனே நிர்வாகமும் செய்வான் என்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களின் பொருளாதாரமும் அரசியலும் சமூக கட்டமைப்பும் தௌஹீதிற்கு எதிராகவே இருந்தது. ரப்பாகிய அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கீழ் வந்தால் அவர்கள் நடத்தி வரும் வட்டி வியாபாரம், சிலை தொழில், விபச்சாரம் ஆகியவை பாதிக்கப்படும். எனவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கைகளை பெரிதும் வெறுத்தனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில்தான் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு கீழ் அவனை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ்தான் ரப் என்கிற தௌஹீது ருபூபியாவை ஒருவர் நிராகரித்தாலோ அல்லது அதற்கு நிகராக வேறு ஒன்றை கொண்டு வந்தால் அவர்கள் குஃபுர் அல்லது ஷிர்க் வைத்து விடுவார்கள். இது ஷிர்கு ருபூபியா எனப்படும். ஒருவர் ஜனநாயகத்தால் தீர்வு கொடுக்க முடியும் அல்லது இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் அந்த காலத்திற்கு தான் என்று கூறினால் அல்லாஹ்வின் இறையாண்மையில் ஷிர்க் வைக்கிறார். ஆகவே ஜனநாயகம் குஃபர் என்று இதனால் தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கு அல்லாஹ்வின் சட்டங்களை எப்படி அமல்படுத்தலாம் என்று மஷூரா நடத்தப்படுவதில்லை, மாறாக அந்த சட்டத்தையே வைக்கலாமா கூடாதா என்று மஷூரா செய்யப்படுகிறது. ஆக ஒவ்வொரு முஸ்லீமும் ரப்பாகிய அல்லாஹ்வின் பரிபாலிக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவனது சட்டங்களின் கீழ்தான் நமக்கு தீர்விருக்கிறது, இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி. அதை விட்டுவிட்டு நாம் வேறு இடங்களில் தீர்வை தேடினால் இன்று உலகில் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாவது போல் நமக்கும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்யும். فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله ذلك الدين القيم நபியே, நேரான மார்க்கத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய முகத்தை உறுதியான ஒருமைப்பாட்டுடன் திருப்புங்கள். மனிதர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கையான மார்க்கமாகும். அவன் படைத்ததை மாற்றிவிட முடியாது. இதுதான் நிலையான மார்க்கம். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள்.